புது சிந்தனையும் பொங்கி வரும் கற்பனையும் நாட்டுக்கு சொல்லும் பொன்மேடை அறம் செய்வோம். வணக்கம். இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு கண்டிப்பாக ஆஞ்சநேயனுக்கு தான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். இங்கிருந்து பார்க்கும் பொழுது பாரதி பார்த்தாலும் மனது கண்டிப்பாக புல்லரித்து போகும். ஒரு புதுமை பெண்ணை கண்டுபிடிக்கும் பொழுதே அவருக்கு இத்தனை ஒரு சந்தோஷம் இருக்கும் பொழுது அரங்கம் முழுவதும் புதுமை பெண்களாக உட்கார்ந்திருக்க அந்த புதுமை பெண்களுடைய குழந்தை பருவத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த பள்ளிக்கூடத்தின் நெடுந்தூண்கள் எல்லாம் முதல் வரிசையில் உட்கார இங்கிருந்து பார்க்கும்போது மிக அழகான கண்கொள்ளா காட்சி. என்னுடைய நன்றி பட்டியல் வணக்கத்து கூடவே வருது. அப்போ முதல்ல இவ்வளவு ரம்யமான ஒரு அமைப்பு, இவ்வளவு கட்டுக்கோப்பான அமைப்பு, கல்விக்காக வேறாக விழுதாக இலையாக காயாக கனியாக தன்னுடைய குடும்பம் தன்னுடைய நண்பர்கள் அத்தனை பேரையும் முன்னிறுத்தி இந்த அமைப்பை கொண்டு வந்திருக்கக்கூடிய திரு சரவணன் அவர்களுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லணும். கல்விக்காக ஒரு கல் எடுத்து வைக்கிறதையே பெரிய விஷயமா நினைக்கக்கூடிய ஒரு உலகத்துல கல்விக்காக கட்டிடங்கள் மட்டும் அல்ல மனக்கட்டுப்பாட்டையும் கொடுத்து ஒழுக்கத்தையும் கொடுத்து குழந்தைகள் விண்மீன்களாக இந்த உலகம் முழுவதும் ஒளிர்விடக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்க நீங்க எதிர்காலத்தையும் மனதுக்குள்ள உள்வாங்கி பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் மட்டும் இல்லை, அமோகமான வாழ்க்கையும் அமைய கடவுது கடவுளுடைய அருளால். என்ன தேர்வு வந்தாலும் சரி, அது சொல்லி வந்தாலும் சரி சொல்லாம வந்தாலும் சரி, சுகமாக வந்தாலும் சரி சோகமாக வந்தாலும் சரி, தயார் நிலையில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் மாதிரி குழந்தைங்களை என்றைக்கும் தயார் நிலையில வைத்திருக்கணும் அப்படின்னா கல்வியினுடைய அடிப்படை விதி இந்த பள்ளிக்கூடத்துல சாத்தியமில்லை. எப்ப கேட்டாலும் தயார் நிலை தான். இந்த தேர்வா நீட்டா முடிச்சாச்சு, நீட்டினுடைய ஸ்பெல்லிங்க மாத்தி கொடுக்குறீங்க, நீட்டா ரொம்ப நீட்டா பண்ணிட்டு போகக்கூடிய ஆட்களாக இருக்கக்கூடிய குழந்தைங்களாக இருக்கீங்க. ஐஐடி ஜிடா ஓகே ஃபைன், அதுவும் அதையும் பண்ணுறோம். வந்த தேர்வாக இருந்தாலும் வரப்போகிற தேர்வாக இருந்தாலும் வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்களை அண்ணாந்து பார்த்து விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு தலைமுறையை உற்பத்தி செஞ்சிருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்திற்கு ஆசிரியராக என்னுடைய நன்றி கடப்பாடு காலம் காலமாக இருக்கும். அறிமுகப்படுத்தும் பொழுதெல்லாம் நான் ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன், குழப்பம் அப்படின்னா கூச்சமாக இருந்தது. யார் முன்னாலே யாரை அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு, சூரியன்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு சபையில் ஒரு சூரியன்கிட்டேருந்து கடன் வாங்கி ஏதோ ஒளி கூட்டக்கூடிய ஒரு நிலாவை அறிமுகப்படுத்துறது எவ்வளவு கூச்சமான விஷயமோ அவ்வளவு கூச்சமாக இருந்தது. எதிர்காலம் பூரா கண் முன்னால் நிற்கும்பொழுது நிகழ்காலத்தில் ஏதோ ஒரு கால் எடுத்து வச்சு எங்கிட்ட பேசினது. உங்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய வாழ்த்து. அறம் செய்வோம்க்கு இதை விட அழகான ஒரு பூமி கண்டிப்பாக கிடையாது. கல்விக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது, அந்த குறிக்கோளை ரெண்டு முகமாக பார்க்க போகிறோம். ஒரு நாணயத்தின் இரு பக்கமாக கல்வியினாலே நாணயமும் நாணயமும் தான். நாணயம் உள்ளவர்கள் கல்வி பெற்றவர்கள், நாணயமானவர்கள் கல்வி பெற்றவர்கள். அப்படிப்பட்ட நாணயம் நாணயமான கல்விக்கு ரெண்டு விதமான பகுதி. ஒரு பகுதியை பார்த்தோம் அப்படின்னா தனி மனிதன். அந்த தனி மனிதனை வேலைக்கு தகுதியாக மாற்றினா போதுமா கல்வி? கண்டிப்பாக. வேலை சுலபமான விஷயமா? வேலை செய்யறது சுலபமான விஷயமா? வேலைக்கு போகிறது மட்டும் இல்லை, வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறது மட்டும் இல்லை, எத்தனை காலம் ஒரே வேலையை திரும்பி திரும்பி செய்தாலும் செம்மையாக செய்யணும் அப்படின்னா கல்வி அதற்கு நம்மளை பழக்கப்படுத்தும். அதோட விட்டுடலாமா? ஐயோ, அதை எப்படி விட முடியும்? கல்விக்கு இன்னொரு பெரிய வேலை இருக்கே, தனி மனிதனுடைய முழுமையான தன்மைகளை வெளியில கொண்டு வரணும். விவேகானந்தர் சொல்ற மாதிரி, இட் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி எக்ஸலன்ஸ் விச் இஸ் ஆல்ரெடி இன்சைட் யூ. உங்களுக்குள் இருக்கக்கூடிய மிக நேர்மையான உண்மையான மேன்மையான மனித பண்புகளை வெளிக்கொணரும் கருவியாக கல்வி இருக்கும். இதை பற்றி தான் இந்த ஒரு சின்ன விவாதம் மாதிரி இருந்தாலும்
வாதம் மாதிரி இருந்தாலும் பிரதிவாதம் மாதிரி இருந்தாலும் பிடிவாதம் கண்டிப்பாக இதில் இல்லை. ஒருத்தர் சொல்லக்கூடிய பாராட்டக்கூடிய விஷயங்கள் வரும்பொழுது எல்லோரும் கைத்தட்டுறோம். மீண்டும் மீண்டும் இதையே திரும்பி திரும்பி பார்க்க போகிறோம். இதில் இது சரியா அது சரியான்னு இல்லை, இது இரண்டும் சேர்ந்து எதை சரி செய்ய போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு ஒரு முன்னோட்டம் வேணும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் இல்லையா? இப்போ ஒவ்வொரு நபராக உங்களுடைய தோழிகள் எல்லாம், உங்கள் கூடவே உட்கார்ந்துருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எல்லாம், நாளைக்கு நீங்கள் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு தங்களுடைய வாய்ச்சொல்லின் வீரத்தினால உங்களை வசியப்படப்படுத்தக்கூடிய குழந்தைகள் எல்லாரும் ஒவ்வொருத்தராக ஒரு முன்னோட்டத்தை நோக்கி போக போகிறாங்க. நம்ம அவங்க முன்னோட்டம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கலாம். முன்னோட்டத்தை பார்த்து மயங்கிட்டோம் அப்படின்னா மயக்கம் தெளியாமல் அப்படியே அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அடுத்தடுத்து வரக்கூடிய மேடைகளை நாம பார்த்துட்டே போவோம். யானைக்கு பசினா கரும்பு தோட்டம் வேணும், அந்த எறும்புக்கு பசினா கரும்புல இருந்து வேஸ்ட் ஆகுற சக்கை மட்டும் போதும். காஃபி குடிச்சா காஃபி எஸ்டேட்டுக்கு ஆசைப்படக்கூடாது, மைசூர் ரசம் குடிச்சா மைசூர் பேலஸுக்கு ஆசைப்படக்கூடாது. தேவையாக ஆசைப்படணும், தேவையாக வாழணும். தீர்மானிக்கிறது சொல்லித்தரதே கல்விதான், அறிவை மட்டும் சொல்லித்தரது கல்வி இல்லைங்க, வாழ்க்கையை வாழ சொல்லித்தரது கல்விங்க. சுமையாக இறக்கி வைக்கிற பாரக்கள் இல்லைங்க கல்வி, அந்த பாரத்தைய தூக்கி எரிய வைக்கிற சாதனையை தரது கல்வி. அப்படிப்பட்ட கல்வியை பற்றி அது மனிதனை முழுமையாக்குதுன்னு பேச வந்திருக்கேன். ஆசைப்பட வேண்டியதில் கூட ஒரு அளவு சொல்லியிருக்காங்க. யானையாக இருந்தால் கரும்புக்கும் எறும்பாக இருந்தால் சக்கைக்கும் ஆசைப்படு, ஆனால் இரண்டிலேயுமே சுவையை மட்டும் தனியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை கண்டிப்பாக கல்வி கொடுக்கும். சரி, முழுமையாக்குறது எப்படி? எழுத்துக்கூட்டி படிக்கிறப்போ எல்லா வார்த்தையும் கஷ்டமாக தான் இருக்கும். அதுவே அர்த்தத்தை முழுசாக உள்வாங்கிட்டு மாடுலேஷனோட பேசுகிறப்போ கிடைக்கும் பாருங்களே ஒரு சுகம், அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். அது போல தான் கல்வியும் அது கொடுக்குற வாழ்க்கையும். ஒருத்த முயற்சி பண்ணி ஜெயிச்சா அது ப்ராக்டிக்கல், ஜெயிச்சவன் திருப்பியும் முயற்சி பண்ணால் அது மிராக்கல். அதுதான் கல்வியோட நேச்சர். கல்விங்கிறது ஒரு மனிதனுக்கு வேலையை வாங்கி தரும். நம்ம நாட்டில் எத்தனையோ அறிஞர்கள் இருக்காங்க, எத்தனையோ தொழிலதிபர்கள் இருக்காங்க. அவங்க வளர்ந்ததுக்கு காரணம் கல்வி அறிவு தானே. கல்விங்கிறது ஒரு டாஸ்க் மாதிரி, அதில் ஓடி ஓடி தான் ஜெயிக்கணும். கல்விங்கிறது மனிதனுக்கு வேலை வாங்கி தருது, கல்விங்கிறது மனிதனின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. அதுவே என் தரப்பு வாதம். என் தரப்பு வாதம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த வாதத்தினுடைய மென்மை தான் மிக அழகாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பக்குவப்பட்ட மனது மாதிரி இருக்குது. 15 வயதுக்கு இவ்வளவு பக்குவம் அப்படின்னா ஆச்சரியமாகவும் இருக்குது.